வணக்கம். இன்றைய செய்தறிக்கைக்கு உங்களை வரவேற்பது பிரசாந்த். 2016 நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்ய தலையீடு இருந்தது குறித்து விசாரணை நடத்திய ராபர்ட் முல்லர் சட்ட விதிகளின்படி அதிபர் பதவியில் இருப்பவர்கள் மீது குற்றம் சாட்ட முடியாது என கூறியுள்ளார். ஆனால் தன்னுடைய அறிக்கையில் அதிபர் குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சர்ச்சைக்கு பதிலளித்துள்ள ட்ரம்ப் எந்த குற்றமும் செய்யவில்லை என மீண்டும் தெரிவித்துள்ளார். அரசியல் தலைவர்களின் பேட்டிகள் நிரம்பி வழியும் ஒரு நகரம் வாஷிங்டன். 2016 நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு குறித்த விசாரணையை மேற்கொண்ட ராபர்ட் முல்லர் சமீபத்தில் தனது அறிக்கையை சமர்ப்பித்து விட்டாலும் தனது 2 விசாரணை காலத்தில் ஒருமுறை கூட பேட்டியளித்ததில்லை. ஆனால் நிலைமை தற்போது தலைகீழாக மாறியிருக்கிறது. தான் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியதற்கு முரணாக முல்லர் தனது கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதிபர் எந்தவித குற்றமும் இழைக்கவில்லை என நாம் நம்பிக்கையுடன் இருப்போமேயானால் நாம் அதை அப்படியே பிரதிபலித்திருப்போம். ஆனால் நாம் அதனை உறுதி செய்யவில்லை. எனினும் அதிபர் குற்றம் செய்தாரா என்பது குறித்து உறுதியான முடிவெடுக்க வேண்டும். ஆனால் அதிபர் பதவியில் இருக்கும் ஒருவர் மீது நமது நாட்டு சட்டப்படி குற்றம் சாட்ட முடியாது. தற்போது வரை முல்லர் அறிக்கை ஒரு வதந்தி என டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார். ஆனால் தனது ட்விட்டர் பதிவில் தனது பழைய கருத்திற்கு முரணாக தனக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் கிடைக்கவில்லை, எனவே நான் ஒரு அப்பாவி என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபரின் செய்தி தொடர்பாளரோ இந்த பிரச்சனையில் அதிபருக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ற வார்த்தைகளை அழுத்தி கூறினார். 2 காலத்தில் ஒரு முழுமையான விசாரணையை மேற்கொண்ட அவர் ட்ரம்பின் பிரச்சாரத்திலோ அல்லது எந்த ஒரு அமெரிக்கரோ தவறு செய்யவில்லை என கூறியுள்ளதைத்தான் எங்கள் நிலைப்பாடாக கொண்டிருக்கிறோம். ஆனால் ராபர்ட் முல்லரும் ட்ரம்ப்பும் 2 வித்தியாசமான விளக்கங்களை அளித்துள்ளனர். ட்ரம்ப் அப்பாவி என நாங்கள் நினைக்கவில்லை, ஆனால் அவர் மீது சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியாது என முல்லர் கூறியுள்ளார். ஆனால் ட்ரம்ப்போ போதுமான ஆதாரங்கள் இல்லை, எனவே வழக்கு முடிந்து போய்விட்டது என தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகை இந்த பிரச்சனையை இத்தோடு முடிக்க வேண்டும் என நினைக்கிறது. ஆனால் தற்போதைக்கு அதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் முல்லரின் இந்த வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு ட்ரம்ப்பை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென பல ஜனநாயக கட்சி எம்பிக்கள் போர்க்கொடி உயர்த்த தொடங்கிவிட்டனர். அதிபரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமா இல்லையா என்ற முடிவு தற்போது அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையில்தான் உள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் வெனிசுவேலாவின் பொருளாதாரம் 20% சரிந்துள்ளதாக அந்நாட்டின் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் பிரச்சனைகளுக்கு அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை காரணம் என அதிபர் மடுரோ குற்றம் சாட்டி வருகிறார். எதிர்கட்சிகளோ ஆளும் அரசுதான் இதற்கு பொறுப்பு என்கின்றன. ஆனால் இந்த வார்த்தை போர்களுக்கிடையே போதுமான உணவு, மருந்துகள் மற்றும் மின்சாரம் கிடைக்காமல் அந்நாட்டு மக்கள் பரிதவித்து வருகின்றனர். 9 ரோனி எதிர்காலத்தில் தலைசிறந்த தீயணைப்பு வீரராக வேண்டும் என்ற கனவை சுமந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தீவிரமான ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்பட்டு வருவதால் அவரது சிறுநீரகங்களும் அரிதான நோயால் பாதிக்கப்பட்டுள்ளன. தனித்துவமான உணவு முறையும் மருந்துகளும் வழங்கப்படாவிட்டால் ரோனியின் உடல் உறுப்புகள் செயலிழந்து விடும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆனால் அவரது தாய் அவற்றை வழங்கும் நிலையில் இல்லை. தனது ஒரே மகனை கவனித்துக் கொள்வதற்காக வேலையை விட்டுவிட்டு அவர் மருத்துவமனையிலேயே இருக்கிறார். இது மிகவும் இக்கட்டான நிலை, ஏனெனில் எனது மகனின் உயிருடன் இது தொடர்புடையது. இதை கூறக்கூட நான் விரும்பவில்லை. ஆனால் கடுமையான வலியுடன் போராடுவதற்கு எனது மகன் இறந்துவிடலாம். கடந்த ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 80 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்துள்ளதாக மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். நெருக்கடி நிலையில் நாங்கள் சிக்கியிருக்கிறோம். ஒரு காலத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு மிகவும் அரிதாகவே காணப்பட்டது. ஆனால் இப்போதோ ஒவ்வொரு வாரமும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்து வருகிறோம். ஆனால் உணவு பற்றாக்குறை மட்டுமே குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனை அல்ல. மருத்துவமனை இயக்குநருடன் நாம் மேற்கொண்டிருந்த நேர்காணலின் போதே மின்தடை ஏற்பட்டது. உயிர்காக்கும் கருவிகள் செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்ய மருத்துவமனை ஊழியர்கள் விரைந்தனர். நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் மின்தடைக்கு அமெரிக்காவின் நாசவேலையே காரணம் என அரசு கூறுகிறது. ஆனால் பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத மின் உற்பத்தி நிலையங்களும் புறக்கணிப்பும் தான் மின்தடைக்கு பிரதான காரணம் என்பதே பலரின் கருத்தாக இருக்கிறது. மின்சாரம் இங்கு ஆடம்பரத்தின் குறியீடாக மாறியுள்ளது. தடையற்ற மின்சாரமும் உணவும் மருத்துவமும் கிடைக்காதவரை இந்த நாடே உறுதியற்ற நிலையை எதிர்கொண்டிருக்கும். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள்.
தனது நாடு போரை விரும்பவில்லை எனவும், ஆனால் பிராந்திய அமைதிக்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் அதனை பொறுத்து கொள்ள முடியாது எனவும் சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அடல் அல் ஜுபைர் தெரிவித்துள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அமைதியின்மை குறித்து விவாதிப்பதற்காக வளைகுடா மற்றும் அரபு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட இரண்டு அவசர மாநாடுகளுக்கு பிறகு இவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இது ஈரானுக்கு விடுக்கப்படும் பெரிய எச்சரிக்கை எனவும் அவர் கூறியுள்ளார். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் பயணிகள் படகு ஒன்று நீரில் மூழ்கியதில் 7 பேர் பலியாகியுள்ளனர். குறைந்தபட்சம் 21 பேர் காணாமல் போயுள்ளனர். டான்யூப் நதியில் தென்கொரிய சுற்றுலா பயணிகளை ஏற்றுச் சென்ற அந்த சிறிய படகு பெரிய பயணிகள் கப்பல் ஒன்றுடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்த குற்றவியல் விசாரணை துவங்கியுள்ளது. காணாமல் போனவர்களில் சிலர் உயிர் பிழைக்க வாய்ப்பிருப்பதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு புதிய கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்க தவறியதால் அந்நாட்டில் மீண்டும் தேர்தல் நடைபெறவுள்ளது. வரும் செப்டம்பர் 17 இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இஸ்ரேலில் ஒரே ஆண்டில் 2வது முறையாக வாக்குப்பதிவு நடைபெறுவது இதுவே முதல் முறை. மதச்சார்புள்ள மற்றும் மதச்சார்பற்ற கட்சிகளிடையே உள்ள வேறுபாடுகளால் புதிய கூட்டணியை நெத்தன்யாகுவால் உருவாக்க முடியவில்லை. சவுதி அரேபியாவின் கலாச்சார விதிமுறைகளின்படி பெண்கள் பொதுவெளிகளில் விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபடுவது தவிர்க்கப்பட்டு வந்தது. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் பள்ளி மாணவிகள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கெடுக்க விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியது. இதனால் கடந்த 2013 முதல் சவுதி அரேபிய வீதிகளில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் அந்நாட்டு பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. நான் ஓட துவங்கியது முதல் எனது வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. இது சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து பாலினத்தவர்களும் தடகள பயிற்சி மேற்கொள்ளும் குழு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாறி மாறி பயிற்சி வழங்கப்படும் இது இந்நாட்டில் ஒரு அசாதாரண சூழல்தான். எங்கு வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் கூட தடகள பயிற்சி மேற்கொள்வோம். பெண்கள் இன்னும் கடுமையான கட்டுப்பாடுகளை இந்நாட்டில் எதிர்கொள்கின்றனர். ஆனால் அவர்கள் பொது இடங்களில் ஓடக்கூடாது என கட்டுப்படுத்தும் சட்டம் ஒன்றும் இல்லை. சவுதி பெண்களுக்கு சமமான வாய்ப்புகள் அளிக்கப்படுகின்றன என எங்களால் கூற முடியும். சில நேரங்களில் விளையாட்டுத் துறையில் ஆண்களுக்கு அளிக்கப்படுவதை விட சிறப்பான வாய்ப்புகள் பெண்களுக்கு கிடைக்கின்றன. ஏனெனில் தற்போது சவுதி அரேபியாவில் பெண்கள் மீதான அக்கறையும் கவனமும் அதிகரித்துள்ளது. இந்த பயிற்சி இரவு பகல் என இரு நேரங்களிலும் நடைபெறும். ஆரம்பத்தில் சிறிது சங்கடமாக இருந்தது, ஏனென்றால் மக்கள் எங்களை சற்று வித்தியாசமாக பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் ஓடத் தொடங்கியதும் உலகத்தையே மறந்து விடுவீர்கள். சுற்றியுள்ள மக்களை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டீர்கள். நீங்கள் ஓடுவது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். இந்த குழு 2013 முதல் இயங்கி வருகிறது. நெஸ்ரின் இதன் இயக்குனர். இனி விளையாட்டு போட்டிகளில் சவுதி பெண்கள் கலந்து கொள்வார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவிக்கிறார். நிறைவாக உலகின் மிகச்சிறிய குழந்தை நலம் பெற்று மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளது. சாய்பி என்று அந்த குழந்தை 5 முன்னர் குறை பிரசவத்தில் பிறந்தபோது வெறும் 245 கிராம்கள் மட்டுமே எடை கொண்டிருந்தது. பார்க்க ஒரு பெரிய ஆப்பிளின் வடிவத்தில் அந்த குழந்தை அப்போது தோற்றமளித்தது. பிறகு மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பினால் தற்போது 2.5 எடை கொண்டிருக்கும் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதால் வீடு திரும்பியுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்திகளிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே. இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்.